மோகனூரில் கடும் வறுமையிலும் கபடியில் சாதிக்க துடிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் அரசு உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முருகேசன் என்பவருக்கு ஜனனி, சத்யா, கிருஷாந்தி என மூன்று மகள்கள் உள்ளனர். அவர்கள் மூவரும் சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த மாநில அளவிலான கபடி போட்டியில் நாமக்கல் மாவட்ட அணியில் பங்கேற்று மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைத்தனர். இதுகுறித்து தெரிவித்த அவர்கள், கபடி வீரரான தங்களது தந்தை மற்றும் பயிற்சியாளர் தினேஷ்குமார் ஆகியோர் கொடுத்த ஊக்கமும் பயிற்சியுமே தங்களது ஆர்வத்தை கபடியில் அதிகரித்ததாக தெரிவித்தனர். தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்பதே தங்களின் லட்சியம் என தெரிவிக்கும் அவர்கள், சத்துணவு கிடைக்காமல் குடும்ப வறுமை காரணமாக ரேசன் அரிசியை சாப்பிட்டு விளையாடி வருவதாக தெரிவித்தனர். சகோதரிகள் ஜனனி, சத்யா, கிருஷாந்தி. எங்க அப்பா சின்ன கபடி பிளேயர், முன்னாள் கபடி வீரர். எங்கள் அண்ணாவும் முன்னாள் கபடி வீரர். அவங்கள பார்த்து பார்த்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் அண்ணாகிட்ட சொன்ன இந்த மாதிரி நான் நாங்களும் விளையாட வரோம் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு கிளப்பு இருக்குது எங்கள் ஊரில் காந்தமலை ஸ்போர்ட்ஸ் கிளப்னு, அந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் வந்து இப்போ விளையாடி பெஸ்ட்டாக எங்கள் கேமும் பெஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நாங்கள் ரேஷன் கடையில் போகிற அரிசி தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். படிக்கிறது கூட அவ்வளோ சிரமமாக இருக்குது எங்களுக்கு. ஃப்யூச்சர் எய்ம் நான் இந்தியா டீமுக்காக நாங்கள் மூணு பேர் விளையாடி கொடுக்கணும், அதான் எங்களோட கோல். இதற்கிடையில் தான் ஒரு கபடி வீரராக இருந்தும் குடும்ப வறுமை காரணமாக தனது மகள்களின் விளையாட்டு லட்சியத்தை அடைய உதவ முடியுமா என்ற அச்சம் இருப்பதாகவும், ஆகவே தனது மகள்களின் விளையாட்டு ஆர்வத்திற்கு உதவிகளை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் வீராங்கனைகளின் தந்தை முருகேசன். நான் ஒரு காலத்தில் கபடி பிளேயராக இருந்தேன். எனக்கு அந்த காலத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவால் படிக்க வைக்க முடியல. நான் எனக்கு குடும்ப சூழ்நிலை அதை என் பிள்ளைகளாக கனவு நிறைவேற்றணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த ஆண்களுக்கு ப்ரோ கபடி வச்ச மாதிரி பெண்களுக்கும் ப்ரோ கபடி வைக்கணும்னு என்னுடைய ஆசைங்க ஐயா. இதற்கிடையில் கிடைத்த அரசு வேலையை உதறிவிட்டு கிராமப்புறங்களில் சிறந்த கபடி விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த மூன்று வருடங்களாக கபடி பயிற்சி மையத்தை நடத்தி வருவதாக பயிற்சியாளர் தினேஷ்குமார் தெரிவித்தார். தொடர்ந்து அந்த வகையில் பயிற்சி பெற்று வரும் மூன்று மாணவிகளும் சிறப்பாக விளையாடி வருவதாகவும் தெரிவித்தார் கபடி பயிற்சியாளர் தினேஷ்குமார். திருவண்ணாமலையில் வந்து மேட்ச் நடந்துச்சு. அதனால் வந்துட்டு சீனியர் வந்துட்டு மாநில அளவான அமைச்சர் கபடி குழு போட வந்து இது நடந்துச்சு. ஸ்டேட் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து நம்ம பொண்ணு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம். இந்த குறுகிய காலத்தில் மேலே வரதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ மென்னில் போயிட்டு சீனியர் மென்னில் போயிட்டு ஆடிருக்காங்க. அப்போ ஆடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் பொசிஷன், அதாவது நான் வந்துட்டு டை பிரேக் ஆகிடுச்சு, பாயிண்ட் ஈக்குவல் போச்சு. ஈரோடுக்கு அவங்களுக்கு ஃபைனல் இது செமி ஆடுறாங்க, பாயிண்ட் ஈக்குவல் போச்சு. அதுக்கப்புறம் டை பிரேக் வைக்கிறாங்க, ஒரு பாயிண்டில் தான் விட்டுட்டு வராங்க. இப்போ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து தான்